வணக்கம், வெல்கம் டு நோம். நானும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ டே இன் மை லைஃப் மாதிரி தாங்க இருக்க போகுது. காலையிலேயே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ராகி களியும் கீரையும், அதாவது ரக்கிரின்னு சொல்லுவாங்க இங்கே, அதான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. கூடவே இன்னைக்கு வந்து நாளைக்கு கார்த்திகை தீபம், அதனால இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போகிற விசேஷங்கள் எல்லாம் இருக்குது. அதையும் உங்களுக்கு கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து களி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். களி வந்து நல்ல பிராண்டடான ராகி மாவில் வந்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குவான்டிட்டி வந்து அதிகமாக வருங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம தண்ணி விடணும். அதுதான் ப்ரேஷியோ. நான் வந்து ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 2 கப் தண்ணி தேவைப்படுங்க. இப்போது 1 கப் தண்ணி இல்லை, நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவை வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டோன்னா களி வந்து நல்லா சாஃப்டாக வரும். 1 கப் தண்ணியில் வந்து நம்ம பாயில் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அது போக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் 1/2 கப் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு பக்கத்தில் வச்சுக்கோங்க. தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் லைட்டாக தெளிச்சு விட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சூடு பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ராகி களிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை கடையல் சொல்லுவாங்க, ரக்கிரி. நம்ம கிராமத்து சைடில் வந்து இந்த மாதிரி கீரைகள் வந்து நிறைய தோட்டத்தில் நிறையாவே இருக்கும். இது வந்து ஈஸியாகவும் கிடைக்கும், அதனால் வந்து ஈஸியான ஒரு சைடிஷாக வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு வச்சிடலாங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா களி வந்து சுடு தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ராகி தண்ணியை வந்து நம்ம உள்ள மிக்ஸ் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் கை விடாமல் நம்ம கலரிட்டே இருக்கணும். நம்ம ராகி களி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. என்ன மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து கொஞ்சம் கை வலி வரும். அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக விட்டு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கட்டி தட்டாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது. அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க தட்டு போட்டு. அப்பப்போ இடையில கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கீழே வந்து அடி பிடிக்காது. இப்போ வந்து ரக்கிரி கீரை கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த கலரை விட்டுட்டே இருக்கும்போது நம்ம சாஃப்டான களி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. நம்ம தண்ணியில் கை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டோம் அப்படின்னா வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும். கையில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வந்து ராகி வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சைடில் இருக்கிறதே வந்து நம்ம தண்ணி கையில் டிப் பண்ணிவிட்டு நம்ம தொட்டோம் அப்படின்னா வந்து சாஃப்டாக அழகாக வந்துடுங்க. இப்போ ராகி களி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீரை கடையலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். கீரையில் இருக்கிற தண்ணியை வந்து லைட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இடித்து சேர்க்கும் போது அதோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்குங்க. நம்ம மிக்சிலேயோ ஏதோ அரைக்கிறதுனால அந்த டேஸ்ட் வராது. இந்த மாதிரி தட்டி போடுங்க. இப்போ கீரை கடையில் வந்து கடையிறதுக்கு ரெடி ஆயாச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மத்து இருக்கும். உங்கள் கிராமத்து சைடில் வந்து இதில் தான் வந்து கடையுவாங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா நெகுன்னு ஆயிருங்க, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கடைஞ்சி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்ந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் ரக்கிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தான் நம்ம களி வந்து எடுத்துடலாம். களியை எடுக்கும்போது வந்து கரண்டியை வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி எடுத்தோம், ஸ்கூப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து களி சூப்பராக வந்துடும். அப்புறம் பச்சை பசியனு கீரை கடையல், இதுதாங்க பெஸ்ட்டு காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு வே வந்து நம்ம கையில் கூட பண்ணலாம். கையில் வந்து தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டு பிடிச்சோம் அப்படின்னா வந்து சூப்பராக வந்துடும். மாமியார் தான் வந்து ரொம்ப ஆசை கேட்டே இருந்தாங்க, களி செய்யலாமா களி செய்யலாமான்ட்டு. இன்றைக்கி தான் வந்து ஒரு சூப்பரான நாளாக அமைஞ்சிச்சுங்க. அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட நல்லா இருக்குதா? உனக்கு நல்லா இருக்குதா? காலை எல்லாமே களி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து தீபம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சிடலாங்க. அடுத்த நாள் வந்து கார்த்திகை தீபம், அதுக்காக வந்து இப்பவே வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா வந்து தீபம் போடும்போது வந்து நல்லா இருக்கும். இங்கே எங்கள் கிராமத்தில் வந்து கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் வந்து சிவன் கோயிலில் வந்து திருக்கோடி கொடுப்பாங்க. பெரிய கம்பத்தில் வந்து நம்ம தீபம் போடுற மாதிரியே போடுவாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம் கோயிலுக்கு.
இப்போ ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு தீபம் போட்டுட்டு சிவனுக்கு ஒரு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு நம்ம திருக்கோடிக்கு தேவையான எண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் தான் வந்து எண்ணெய் வந்து விட்டுட்டுருக்குறாங்க. இது வந்து டைம் ஆகும். திருக்கோடிங்கிறது வந்து நிறையா அஞ்சு வகையான காய் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து ப்ரெசிஜர்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த கம்பளத்தில் வந்து விளக்கு வைப்பாங்க. அதாவது எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கு வைப்பாங்க. சிவன் கோயில் எல்லாமே வந்து திருவண்ணாமலையில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கே திருக்கோடி பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு எடுக்க முடியலங்கனால மழை வந்துருச்சு, அதனால் நிப்பி எங்களால் வச்சுருக்க முடியல. இது வந்து அடுத்த நாள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்த வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் தான் இது. முதல்லையே வீட்டுக்கெல்லாம் போட்டுற மாட்டேங்க. ஃபஸ்ட்டு எல்லா கோயிலுக்குமே, ஊர் சுற்றி இருக்கிற கோயில் எல்லாத்துக்குமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற கோயிலுக்கு எல்லாத்துக்குமே போடுவாங்க. கூடவே காடு தோட்டமெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து போடுவாங்க. காட்டுக்கு ஒன்று, மோட்டர் ரூமுக்கு அந்த மாதிரிலாம் ஒவ்வொன்று போடுவாங்க. இப்போ நீங்கள் காட்டுக்கு தான் வந்திருக்கிறோம், நெல் தான் போட்டிருக்குறோம். அந்த காட்டில் ஒரு தீபம் போட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் மற்ற தீபம் எல்லாமே போட்டுடலாம். இப்போ கோயிலுக்கு தோட்டம் காடு எல்லாத்துக்குமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டில் வந்து பாட்டி வந்திருந்தாங்க. பாட்டி தான் வந்து இந்த திரி எல்லாமே வந்து திரிச்சு கொடுத்தாங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பருத்தி திரி இப்போ ஒவ்வொரு ரூமுக்காக ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஹாலுக்கு, கிச்சனுக்கு, பெட்ரூமுக்கு, நம்ம தொட்டி இருந்துச்சுன்னா தொட்டி கொன்று இந்த மாதிரி நிறைய இடத்துல வைப்பாங்க. கட்டுத்தறை இருந்துச்சுன்னா கட்டுத்தறைக்கு, தாலிக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா வைப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா மொட்டை மாடிக்கும் வச்சாச்சு. இந்த கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இது வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.